தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே இன்றைய கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆடி மாதத்தில் எந்தெந்த நாளில் எந்தெந்த கோயில்களை வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி அதே ஒரு வேளை நம்ம கோயில்களுக்கு போக முடியாத சூழ்நிலைகள் இருந்தால் நம்மளுடைய வீட்டிலிருந்தே வழிபாடுகள் செய்கிறது எப்படி அதையே தாந்திரிக ரீதியாக வழிபாடுகள் செய்தால் என்னென்ன பலன்கிறதையும் எளிமையான முறையில் எப்பயுமே பண்ணுற மாதிரி பண்ணுவோம் நண்பர்களே முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிற முதல் தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆடி செவ்வாய் இந்த ஆடி செவ்வாய் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ஆடி செவ்வாயில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்ன இந்த ஆடி செவ்வாயில் செய்கிறது ஜென்ரலாகவே நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன செவ்வாய்க்கிழமை நம் முருகப்பெருமான நம்ம வழிபடும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அதே போல் ஆடி மாதம் ஆடி மாதமே வந்து பார்த்திங்கன்னா வழிபாடுகளுக்குள்ள மாதம் என்பதாலேயே பல விஷயங்களை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ கல்யாணம் ஆனவங்களை நம்ம நவுத்தி வைக்கிறதும் அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் அதாவது நம்ம புது வீடு வாங்குறதோ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதோ இந்த மாதிரி விஷயங்களை ஏன் ஒதுக்குனாங்கன்னா நம்மளுடைய ஃபோக்கஸ் வேர்ட்ஸ் நம்ம ஒர்ஷிப்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து ஒரு எனர்ஜைஸிங்கான மந்த் நம்மளுடைய அகத்துக்கும் சரி நம்மளுடைய வாழ்க்கைக்கும் தேவையான சக்திகளை ஊட்டக்கூடிய இந்த மாதமே ஆடி மாதம் என்பதால் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நம்ம செய்ய வேண்டிய வழிபாடுனா முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா கோயில் ரீதியாக வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கும் பழமையான முருகன் கோயிலுக்கு சென்று சென்றுங்க அங்கே போகும்பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அரளிப்பூ வாங்கிட்டு போங்க அரளிப்பூ வாங்கிட்டு போங்க அப்படின்னா அதில் செவ்வரளி வாங்கிக்கோங்க இதில் வந்து பெங்களூர் அரளி இருக்கும் அது சகப்பு அரளியாக இருக்கும் அந்த சகப்பு அரளியை விட செவ்வரளிங்கிறது பிங்க் கலரில் இருக்கும் அந்த பூவை நீங்கள் வாங்கிட்டு போகிறதும் அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு தேனும் மாவும் செய்து கொண்டு போகிறதும் அதே மாதிரி மாவிளக்கு சரிங்களா மாவிளக்கு செய்கிற பழக்கமும் உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த மாவிளக்கு ஏற்றி அதை அதை பண்ணி அதில் வந்து நல்ல பசு நெய் பசு நெய் விட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முருகனுக்கு முன்னாடி வச்சு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபடுவதும் மிக சிறந்த பலனை கொடுக்கும் அதே மாதிரி இதில் குறிப்பாக நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா இதில் வைக்கக்கூடிய நெய் அதில் வந்து தயவு செஞ்சு அந்த கலப்படமான நெய்யை தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க இதில் ஏன் சொல்கிறேன்னா நாட்டு பசு நெய் அதை ஏ டூ கீன்னு சொல்லுவாங்க அந்த ஏ டூ கீயை வந்து பயன்படுத்தி அதுக்குள்ளே நெய்யில் வந்து விட்டு பண்ணும் பொழுது நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் அதே மாதிரி கர்ப்ப கிரகத்தில் நீங்கள் கொடுத்துட்டு வர்றதும் நல்ல விசேஷ பலனை கொடுக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த ஆடி மாதம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கும் பொழுது உபவாசம் இருக்கிறவங்க உபவாசம்னா என்ன விரதம் இருந்து பட்னி விரதம் இருந்து சுவாமியை கும்பிடுவோம் சில பேரால் முடியும் சில பேருக்கு ஹெல்த் ரீதியான விஷயங்கள் இருக்கிறனால பண்ண முடியாது இதனால் என்ன பலன் கிடைக்கும் எப்பேற்பட்ட துன்பகத்தில் இருந்தாலும் எப்பேற்பட்ட அடுத்த லெவல் என்னால் மூமெண்ட்டே இல்லைங்க லைஃப்பில் அவ்வளோதாங்க அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கடன் தொல்லைனால சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தான் தன்னை அறிவாளின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய பல பேர் இருந்தாலும் அந்த காலங்கள் அவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்தரநாதன் வரும்பொழுது பெரிய பெரிய கோடீஸ்வரர்களையும் ரோட்டில் இழுக்கக்கூடிய தன்மைகளும் வந்துடுதுங்கிறது தான் வருத்தமான விஷயம் அப்போ அந்த காலங்களில் திருப்பி எந்திரிக்கணும் பாருங்கள் யார் வேணால் கீழே உழுகலாம் ஆனால் எந்திரிக்கிற ரெஸ்பான்ஸ் டயத்தை வந்து ஷார்ட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த ஆடி செவ்வாயை வச்சு நீங்கள் இந்த வழிபாடுகள் செய்ய செய்ய சீக்கிரம் எந்திரிச்சிருவீங்க அப்போ அதுக்கு இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் போகும்பொழுது ஒரு கை காசு அது வந்து ஒரு பத்து ரூபா காசாக இருக்கலாம் இல்லைனா அஞ்சு ரூபா காயினாக இருக்கலாம் ஒரு கைப்பிடி காசை எடுத்து கொண்டு போய் அதை ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்து அந்த சிகப்பு கலர் துணியில் கட்டி அங்கே இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் இருக்கிற உண்டியல்ல போய் போட்டுகிட்டே வர்றதும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இதை செய்கிறதும் இதை கணக்கு பார்க்காம செய்யணும் அந்த காசை கொண்டு போய் மூட்டை கட்டி அதை நீங்கள் கொண்டு போய் போட்டுகிட்டே வர 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 சிறந்ததாக இருக்கும் இது இதுக்குன்னு சில நேரங்கள் இருக்கா எஸ் இருக்குது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் காலை ஆறு டு ஏழு இல்லை மதியம் ஒன்று டு ரெண்டு இல்லை நைட்டு எட்டு டு ஒம்போது இதில் காலையில் ஆறு டு ஏழோ இல்லை நைட்டு எட்டு டு பண்ணுறது விசேஷமாக இருக்கும் நண்பர்களே இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அரளி மாலையாக போடணும்னு நினச்சா அரளி மாலையாக போடலாம் இதே மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யலாம் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா முடிஞ்சதுன்னா மயில் தோகை வாங்கிட்டு போங்க இந்த மயில் தோகை வாங்கிட்டு போய் அதை நீங்கள் கொண்டு போய் அந்த மயில் இறகை கொண்டு போய் அந்த மயில் இறகை வந்து முருகப்பெருமான்கிட்ட வச்சு அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு முருகன்கிட்ட சாத்தி அதுக்கு நீங்க வழிபாடுகள் செய்ய 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 செய்யவும் நல்ல மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறதும் உண்மையே அதே போல் நீங்கள் வந்து வீட்டில் இருந்து நீங்கள் வழிபாடு செய்யணும் என்ன பண்ணலாம் உங்கள் வீட்டில் ஒருவேளை முருகனோட திருவுருவப்படம் இருந்தாலோ இல்லைன்னா முருகனை நீங்கள் விளக்கு ரூபத்தில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலோ இல்லைன்னா நீங்கள் வேல் ரூபத்தில் வழிபாடு செஞ்சாலோ எப்படி வேணால் வழிபடலாம் அப்போ அந்த மாதிரி வழிபாடுகள் செய்யும்பொழுது அடுத்த கேள்வி கேட்காதீங்க முருகனை கிழக்கில் வைக்கணுமா மேற்கில் வைக்கணுமா வடக்கில் வைக்கணுமா தெற்கில் வைக்கணுமான்னு கேட்காதிங்க சுவாமிங்கிறவர் வந்து அங்கிங்கினாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்காருன்னு புரிஞ்சுக்கணும் இவருக்கு வந்து திசையில் போட்டு அடைக்கக்கூடாது சுவாமியெல்லாம் அப்படிங்கும் பொழுது எந்த திசையில் உங்களுக்கு வச்சு கும்பிடணுமோ அந்த திசையில் வச்சு கும்பிடுங்க அப்போ நீங்கள் வீட்டில் வைக்கும் பொழுது என்ன பண்ணுங்கன்னா ஷட்கோண கோலங்கள்னு உண்டு அந்த ஷட்கோணம் அப்படின்னு சொல்கிறது வந்து என்ன ஆறு வகையான அந்த நட்சத்திரங்கள் உண்டு இல்லையா இதை நீங்கள் இன்டர்நெட்டில் போனீங்கன்னா அந்த கோலத்தை வரைய தெரிஞ்சவங்க வரையலாம் இல்லை அந்த ஸ்டிக்கரை வாங்கி நீங்கள் என்ன பண்ணலாம்னா அதை ஒட்டி வச்சுக்கலாம் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் என்ன வரும் நடுவில் ஓம்ன்றிருக்கும் சப்படின்னு இருக்கும் இதுதான் அந்த ஷட்கோண கோலங்களை வச்சுட்டு அந்த ஷட்கோண கோலத்துக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆறு நெய் தீபத்தை ஏற்றிக்கணும் இந்த ஆறு நெய் தீபத்தை ஏற்றிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் இருந்து செவ்வரளி எடுத்துக்கோங்க நீங்கள் இருக்கக்கூடிய படமாக இருந்தாலும் சரி அந்த உருவ சிலையாக இருந்தாலும் சரி இல்லை விளக்காக இருந்தாலும் சரி அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவன் மனசார கும்பிடணும் இது கடமைக்கே செய்யக்கூடாது ஆத்மார்த்தமாக செய்யணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஓம் சரவண பவ ஓம் சரவண பவன் சொல்லிவிட்டு அதை அர்ச்சனை பண்ணலாம் அதோடு சேர்த்து முருகனோட மூல மந்திரமான ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக்கு இதுதான் முருகனோட மந்திரம் இதையும் மனசார நினச்சிட்டு நீங்கள் பண்ண 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 எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் நீங்கள் எண்ணிய காரியத்தை பாசிட்டிவாக நினைங்க இன்கேஸ் கடன் அடையணும் அப்படின்னு நினச்சா கடன் அடையணும் கடன் அடையணும்னு கேட்கக்கூடாது செல்வ வளத்தோட வாழவை நம்ம முருகப்பெருமானே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கணும் ஒருவேளை உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னா என்ன கல்யாணமே நாளையே அப்படின்னு நினைக்கக்கூடாது நல்ல இடத்துல கல்யாணம் ஆகி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவான தாட்டோடு நீங்கள் பண்ணும்பொழுது எதை நினைத்து நீங்கள் பண்ணுறீங்களோ அதுவே உங்களுக்கு ஈர்க்குங்கிறது தான் உண்மை அப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுன்னு வரும்போது நல்லாயிருக்கும் கடன் ரொம்ப பெரிய கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு தாந்திரிக ரீதியாக என்ன பண்ணுங்கள் சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க எப்படி நான் கோயிலுக்கு சொன்னேன் பாருங்கள் காலையில் ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டூ ரெண்டு நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் சொன்ன மாதிரி ஒரு சிகப்பு கலர் துணியை எடுத்துகிட்டு கையில் என்ன பண்ணுங்கன்னா ஒரு பிடி காசை எடுத்து வச்சுக்கோங்க அது எவ்வளோ வேணால் காசாக இருக்கட்டும் அதை தலையை இருபத்தி ஏழு தடவை கிளாக் வைஸில் கடிகாரம் சுற்றுவது போல் சுற்றிட்டு அதை நீங்கள் அந்த இதில் போட்டுட்டு லைக் அந்த துணியில் கட்டி வச்சுடுங்க இதை நீங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பண்ணி பண்ணி வர 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 என்ன ஆகும்னா நீங்கள் எப்பேற்பட்ட கடனில் இருந்தாலும் அந்த கடனை அடைக்கக்கூடிய பாதையை முருகப்பெருமான் கொடுப்பார் இதுக்கு எந்த முருகனை நீங்கள் மூலமாக வச்சுக்கோங்கன்னா திருச்செந்தூர் முருகனை மனசார நினச்சிக்கோங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க அதே மாதிரி தான தர்மங்கள் அன்னைக்கு நிறைய பண்ண 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 மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே மற்றும் ஒரு கோயில்களும் தாந்திரிக பரிகாரங்கள் நிகழ்ச்சியில் தாடி மாதத்தில் என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாங்கிறது விரிவான முறையில் பார்க்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்